கேரள மாநிலம் வயநாட்டில் வீட்டு கிணற்றில் சிறுத்தை தவறி விழுந்த நிலையில் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் வனத்துறையினர் சிறுத்தையை பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். நவீனா, கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட மணந்தம்பாடி அருகே தலப்புழா பகுதியை சேர்ந்த ஜோஸ் அவரது வீட்டு வளாகத்தில் உள்ள கிணற்றில் இன்று திடீரென மோட்டார் பழுதாகி இருந்தது. இதனால் வீட்டிற்கு தேவையான தண்ணீரை எடுக்க முடியாமல் பயந்த ஜோஸ் கிணற்றில் இருந்து சென்று மோட்டரை பார்த்தபோது கிணற்றுக்கு சிறுத்தை ஒன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை பார்த்தால் இதை கண்டது அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த வனத்துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி சிறுத்தையை மீட்டு வனப்பகுதிக்கு அனுப்பினர். நேற்று இரவு அந்த பகுதிக்கு வந்த சிறுத்தை இருளில் கிணற்றுக்குள் விழுந்த நிலையில் பல மணி நேரமாக தண்ணீருக்கு போராடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. கிணற்றுக்குள் தவறி விழுந்த சிறுத்தை தொடர்பான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் ஏராளமான மக்கள் அந்த சிறுத்தையை காண திரண்டு வந்தனர். நவீனா, தகவலுக்கு நன்றி சதாம்.